ஹாய் ஆல், இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல் கீரைக்கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஒயிட் ரைஸில் பெசஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், சைடிஷ்ஷாகவும் நல்லாயிருக்கும். வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹோட்டல் ஸ்டைல் கீரைக்கூட்டு பண்ணுறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் பாசி பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு, இது கூடவே 5-6 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, 1 1/2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 துண்டு பெருங்காயம் சேர்த்து 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 கட்டு சிறுகீரையை நல்லா கழுவி எடுத்திருக்கேன், 4 இன்ச் தண்ணி கழுவி எடுத்திருக்கேன். இதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாய் சூடு பண்ணி 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 பிஞ்ச் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ 1 வத்தலை கிள்ளி போட்டுக்கலாம். அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ண 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ஓரளவு வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிட்டு இப்போ பொடியாக கட் பண்ண கீரை சேர்த்துக்கலாம். கீரையை 1 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. கீரையிலையும் தண்ணி இருக்கும், அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கீரையை மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. வேகட்டும். கீரை வெந்துட்டு இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மசாலாவை இதில் 1 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்ச பருப்பு மிக்ஸை சேர்த்துடலாம். கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1-5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவோட வெச்ச ஸ்மெல் எல்லாம் போய் வரதுக்காக 1-5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் கீரை கூட்டு ரெடி ஆயிட்டு, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.